இரைப்பை உணவுக்குழாய் எதிர்க்களிக்கும் நோய், அதாவது கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ், ஜிஇஆர்டு என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இதற்கும் ஆஸ்துமாவிற்கும் உள்ள சம்பந்தம் என்ன? ஜிஇஆர்டி அதாவது இரைப்பை உணவுக்குழாய் எதிர்க்களிக்கும் நோய் என்பது ஆஸ்துமாவிற்கான ஒரு முக்கியமான தூண்டுதல் காரணியாகும். அதனால் அதை சற்று விரிவாக இப்பொழுது காணலாம். சாதாரணமாக விழுங்கிய உணவு கவளம் மேலே உணவுக்குழாயில் இருந்து இறைப்பயிற்குள் கீழாய் இறங்கும். மேலே உணவுக்குழாயில் இருந்து இறைப்பயிற்குள் கீழ் இறங்கிய அந்த உணவு கவளமானது இறைப்பையிலிருந்து திரும்பி மேலே எதுக்களித்து வராமல் தடுக்க உணவுக்குழாய் இறைப்பை சந்திப்பில் ஒரு அடைப்பான், ஒரு வால்வு போன்ற அமைப்பு உள்ளது. சிலருக்கு இந்த வால்வு சரிவர மூடாமல் போவதால் வயிற்றில் இருந்து உணவும் வயிற்றில் உள்ள அமிலமும் சேர்ந்த கூட்டு கலவையானது தலைகீழாக மேலேறி உணவுக்குழாய் வழியாக மேலே வந்து விடுகிறது. இதனால் அந்த நோயாளிக்கு வயிறு எரிச்சல், நெஞ்சு எரிச்சல், புளியேப்பம் போன்ற நோயின் அறிகுறிகள் ஏற்படுகின்றன. சில சமயங்களில் இவ்வாறு மேலேறி வரும் அந்த உணவு கலவை அமிலத்தின் கூட்டு கலவையானது உணவு குழாயிலிருந்து சற்று மேலேறி வந்து சுவாச குழாய்க்குள் இறங்கி விடுகிறது. இதனால் சுவாச குழாய் வீக்கமடைந்து, அதனால் ஏற்கனவே ஆஸ்துமாவினால் சுவாச குழாய் வீக்கம் இருப்பதால் அது இன்னும் மோசமடைவதால் ஆஸ்துமாவின் அறிகுறிகளும் மோசமாகலாம். இதை தவிர ஆஸ்துமாவிற்கான சில தவறான மருத்துவ முறைகள், அதாவது ஆஸ்தாலின் எனப்படும் ஒரு மாத்திரை, பீட்டா அகனிஸ்ட் என்பார்கள். இதை தவிர தியோஃபிலின் எனப்படும் மருந்து வகையைச் சேர்ந்த டெர்ஃபிலின் மாத்திரைகளையும் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் தேவையில்லாமல் அதிகமாக எடுக்கும் பொழுதும், ஓரல் ஸ்டீராய்ட்ஸ் எனப்படும் ஸ்டீராய்டு வகை மருந்துகளை வாய் வழியாக மாத்திரைகளாக முழுங்கும் பொழுதோ இல்லை தேவையில்லாமல் அதிகமாக இன்ஜெக்ஷன் மூலம் எடுக்கும் பொழுதும் இந்த வயிற்றில் சுரக்கும் அமிலமானது அதிகமாகிறது. இந்த வயிறு இறைப்பை உணவு குழாய் சந்திப்பில் உள்ள அடைப்பான் சரிவர வேலை செய்யாமல் போய்விடுகிறது. இதனால் இந்த ஜிஇஆர்டி எனப்படும் உணவு குழாய் எதுக்களிக்கும் நோயானது அதிகமாகி, அதனால் மீண்டும் ஆஸ்துமா மோசமாகலாம்.